ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் பவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து கோல்டு சரியாயிடுச்சா, உடம்பு சரியாயிடுச்சான்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து எல்லாமே சரியாயிடுச்சு. இந்த ப்ளாக் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆச்சு இல்லையா, ஸோ அன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டே எடுத்தது. அண்ட் இது கூட வந்துட்டு என்னோடய வெயிட் லாஸ் ரிலேட்டடாகவும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்கேன். முதல் நாள் பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா காலையிலேயே வந்துட்டு சாமி கும்பிட்டு தானே அனுப்புவோம். அதனால் காலையிலே வந்துட்டு குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டே வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுங்கிறனால பிரேக்ஃபாஸ்ட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாமேனு சொல்லிட்டு ஆலூ பூரியும் சன்னா கிரேவியும் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இந்த சன்னா கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்ட் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கரில் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு ஊற வச்ச கொண்டக்கடலை வந்து சேர்த்துருக்கேன். இது கூடயே ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரே ஒரு பிரியாணி இலை கிள்ளி போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது மட்டும் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 7-8 விசில் போல் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டே ஸ்கூல் லஞ்ச் மெனு வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸில். ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நான் ஈஸியாக பண்ணுவேன் ஒரு மெத்தடில், சீரக சம்பா ரைஸில் வெஜிடபிள் பிரிஞ்சி. ஸோ அதுதான் வந்து பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்கூல் இத்தனை நாள் லீவ் வந்துச்சுங்கிறனால மினிமம் 6:30 ஆகிடும் எந்திரிக்கிறதுக்கு. பட் இன்றைக்கி வந்துட்டு 5:30 அலாரம் வச்சுருந்தேன். பட் 4 மணிலேருந்தே நான் முழிச்சே தான் இருந்தேன், சுத்தமாக தூக்கம் வரவே இல்லை. ஆலூ பூரி பண்ணுறதுக்கு 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து ஒரு பவுலில் போட்டு ஃபஸ்ட்டு மேஷ் பண்ணிக்கிறேன். இது கூடயே மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கணும். அது கூட வந்துட்டு மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பினஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாகவே பூரிக்கு வந்து மாவு கொஞ்சம் டைட்டாக தான் வந்து பினஞ்சு வைப்போம் சப்பாத்தியை விட. ஸோ இந்த பூரிக்குமே வந்துட்டு நல்லா டைட்டாக பினஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் சாஃப்டாகி பூரி வந்து கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால பினஞ்சு எடுக்கும் போதே கொஞ்சம் டைட்டாக வந்து பினஞ்சு வச்சுக்கணும். மேலே லைட்டாக எண்ணெய் தடவி ஒரு 10 நிமிஷம் விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பூரி போட்டுக்கலாம். நான் வந்து சீக்கிரமாகவே பினஞ்சு வச்சுட்டேன். சைட்லேயே வந்துட்டு ஒரு பேனில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு 5-6 மிளகும் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெயிட் லாஸுங்கிறது வந்து நம்ம ப்ராப்பராக டயட் அண்ட் ப்ராப்பராக வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் வந்து நடக்கும். இது வந்து மேஜிக் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம டயட் அண்ட் ஒர்க் அவுட்லாம் பண்ணும் போது நம்ம மெட்டபாலிசம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஃபேட் பர்னிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு சில ட்ரிங்க்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணோன்னா நம்ம மெட்டபாலிசமும் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம ஃபேட் பர்னிங்குமே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுலேயே முக்கியமாக இந்த ஜீரா வாட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம பெல்லி ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஜீரா வாட்டருமே பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸில் நம்ம எடுத்துக்கக்கூடாது, வாரத்தில் வந்து ஒரு 2 தடவை வந்து எடுத்துக்கணும். பட் டெய்லியுமே வந்துட்டு நம்ம எந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறமும் ஹாட் வாட்டர் குடித்தோம் அப்படின்னா வெயிட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். சைட்லேயே வந்துட்டு சுண்டலும் நல்லா வெந்துருச்சு. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன தக்காளியை 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 10-15 வேக வச்ச சுண்டலும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மசாலா தான் வந்து இந்த சன்னா கிரேவிக்கு வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் வந்து கொடுக்க போகுது. சன்னா மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கணும். இது கூட வந்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சமைச்சிட்டு இருந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பையனும் எந்திரிச்சு வந்துட்டான். கிச்சனுக்குள்ளே வந்து என்னென்னலாம் இருக்குது, என்னெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லி இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருந்தான். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கணும். மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த தக்காளி அண்டு சுண்டல் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒட்டிகிட்டு இருந்த ரிமைனிங் பேஸ்ட்லாம் கரைச்சி ஊற்றுறதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு அதையும் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த சுண்டல் இருக்கும் இல்லையா, அது கூட கொஞ்சம் தண்ணியும் இருக்கும், அதோட சேர்த்து ஊற்றிடணும். அதுலேயும் நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டிருக்கனால தனியாக வந்து ஸ்பைசஸ் போடணும்னு அவசியம் இல்லை.
தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிரும். லாஸ்ட் டைம் என்னன்னா கொஞ்சமா கசூரி மேத்தி வந்து கசக்கி போடலை, என்கிட்ட இல்லைங்கிறனால அன்றைக்கி வந்து போடலை. சைட்லேயே வந்துட்டு வெஜிடபிள் பிரிஞ்சையும் ஏற்றியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுவுமே வந்து நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு முத நாள் மட்டும்தான் ஸ்கூலுக்கு வந்து அழாமல் போயிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் டெய்லியுமே காலையில் ஒரு அரை மணி நேரம் அழுகை வந்து நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் அது கண்டினியூ ஆகுது. தெரில, மேபி இன்னும் ஒரு 10 days கிட்ட போனால் பழகிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் சன்னா கிரேவியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவிக்கு. எல்லா ஒர்க்குமே ஒரு 7:00 முடிச்சுட்டேன். அண்ட் கிச்சனுமே வந்து நல்லா ஒதுக்கி போட்டாச்சு, பாத்திரம் மட்டும்தான் கிடக்கு. லாஸ்ட்டாக வந்து பூரி போட்டுட்டு அவனை ஊட்டி விட்டுட்டு அவனை கிளப்பி விடணும் அவ்வளோதான். 2 months பையன் வீட்லேயே என் கூட இருந்துட்டாங்கிறனால திடீர்னு அவன் ஸ்கூலுக்கு போனோன்னே எனக்கு ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு. அண்ட் ரெண்டு பேருமே ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் போயிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்ததுனால அவங்க வீட்டிலேருந்தே லாகின் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு 7:50 வந்து அவன் வீட்டிலேருந்து கிளம்பிடுவான். காலையில் வந்து அவங்க அப்பா கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வருவேன். எனக்கு வந்து நான் பூரி போட்டுக்கல, ஹஸ்பண்டுக்குமே வந்துட்டு ஒரு 2 பூரி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் எல்லாமே சப்பாத்தி தான் வந்து போட்டிருந்தோம். இது சப்பாத்திக்குமே நல்லா தான் இருந்தது. பூரி வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது, சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மாவு வந்து ரொம்ப டைட்டாக பிணைஞ்சிருப்போம்ல அதனால. அண்ட் இந்த மாதிரி நார்த் இந்தியன் கிரேவிஸில் வந்துட்டு மேலே கொஞ்சம் வெங்காயம் வந்து பச்சையாக கட் பண்ணி போட்டு சாப்பிட்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு நல்லா பேசிகிட்டே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க 9:00 வந்து லாகின் பண்ண போயிட்டாங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேனே தெரியாமல் ரொம்ப போரிங்காக தான் உட்காந்துட்டு இருந்தேன். அவன் எப்படா திரும்ப வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போல்லாம் சாத்துக்குடி வந்து நல்லா கிடைக்குது, சீசன் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரேட்டுமே வந்து ரொம்பவே கம்மி தான். எப்போல்லாம் மார்க்கெட் போகிறோமோ அப்போல்லாம் வந்து 2 கிலோ கிட்ட வாங்கி வச்சுருவேன். இந்த ஜூஸ் மிஷின் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன், ஸோ அதில் வந்துட்டு ஈஸியாக ஜூஸ் போட்டுடலாம். இந்த ஜூஸ் மிஷினில் எல்லா ஃப்ரூட்ஸுமே ஜூஸ் போட முடியாது. மாதுளம்பழம், சாத்துக்குடி, லெமன் அண்ட் ஆரஞ்சு இதெல்லாம் வந்து சூப்பராக போட முடியும். ஜஸ்ட்டு வந்து 2 கட் பண்ணி வச்சு ஒரு அழுத்து அழுத்துனா போதும், அவ்வளோ ஜூஸும் வந்து வந்துடும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம சாத்துக்குடி ஜூஸ் மட்டும்தான், நான் தண்ணி எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணலை. இந்த ஜூஸ் மிஷின் வந்து வாங்கி ஒரு 2 years கிட்ட இருக்கும். ஃபுல்லாகவே வந்து அயன் தான். அண்ட் மாமா தான் வந்து ஊரில் வாங்கி கொடுத்தாங்க 1000 rupees சொல்லிட்டு. என்ன பண்ணுறேனே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தப்போ தான் நான் 1 month முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டுருந்த ஒரு பாட்டில் பெயிண்டிங் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அக்ரலிக் கலர்ஸும் நான் வந்துட்டு வாங்கி ரொம்ப நாள் கிட்ட ஆயிருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். சரி, இதை வந்து பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். டைமும் வந்து நல்லாவே போகும். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது நமக்கு மைண்டுமே வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும். அண்ட் டைம் போகிறதே வந்து சுத்தமாக தெரியாது. இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோயா சாஸ் வரும் இல்லையா, அந்த பாட்டில் தான். மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்லாம் வந்து தண்ணியில் ஊற வச்சு பிரித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு எல்லோ அண்டு டார்க் ப்ளூ வச்சு ஒரு டிசைன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து லைன்ஸ் போட்டு வச்சுருந்தேன். ஆப்போசிட் சைட்லேயும் வந்து கொஞ்சம் லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணிவிட்டு அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா ப்ளூ கலர் பெயிண்ட் வச்சு ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். லாஸ்ட் டைம் வந்துட்டு மாசா பாட்டிலில் ஒரு பெயிண்டிங் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அது வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா ஒட்டவே இல்லை பெயிண்ட். அது பிளாஸ்டிக்குங்கிறனால இருக்குமோ என்னமோ தெரியல. பட் இந்த பாட்டிலில் வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணும் போதே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கிளாஸில் நல்லா வந்து ஒட்டிக்குது பெயிண்ட். அதுக்கப்புறம் வந்து நம்ம கையில் ஒட்டவும் மாட்டேங்குது காஞ்சதுக்கப்புறம். எனக்கு என்னமோ தெரியல, இந்த ப்ளூ கலர் அப்புறம் இந்த எல்லோ ஆரஞ்சு இதுலலாம் வந்து கொஞ்சம் கிரேஸ் மாதிரி ரொம்ப டார்க்கான கலர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு எனக்கு வந்துட்டு நல்லா இந்த மாதிரி டைமண்ட் டைமண்டாக ஒரு ஷேப் மாதிரி போட்டு நானே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்குன்னு தனியாக வந்து நான் எந்த கிளாஸுமே போகலைன்னு எனக்கு பெயிண்ட்ஸ் பற்றி எதுவுமே வந்து தெரியாது. இப்போ தான் ஒன்று ஒன்றா வாங்கி நானே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபைனலாக வந்து லுக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே வந்து ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் காஞ்சால் தான் வந்து நம்ம பாட்டிலில் கையில் எடுக்க முடியும். ஸோ அந்த கேப்பில் வந்து சீரம் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்தது தண்ணிலாம் சேஞ்ச் ஆனதா என்னன்னு தெரியல. ஒரு 1 month வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹேர் ஃபாலு.
இந்த மாதிரி ஹேர் ஃபால் வந்து இத்தனை வருஷத்தில் வந்து நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்குன்னா வந்து பார்த்துக்கோங்களேன். அண்ட் நம்ம எல்லாருக்குமே வந்து ஹேர் வந்து எவ்வளோ பிடிக்கும், அது கீழே வந்து கொத்து கொத்தா விழுகிறப்போ இன்னுமே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா. சரி, இதை இப்படியே விட்டுறக்கூடாது, சீக்கிரமாகவே வந்து பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கின் டாக்டர் கிட்ட ஒரு 15 டேஸ் முன்னாடியே போயிருந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு நிறைய விட்டமின் டெஸ்ட்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தப்போ எல்லாமே வந்து நார்மலாக தான் இருந்தது. இது வந்து ஒரு யூஸ்வலான ஹேர் ஃபால் தான், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சீரம் அப்புறம் பயோட்டின் டேப்லெட்ஸ்லாம் வந்து ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட கண்டினியூ பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் ஃப்ளாட்டில் வந்துட்டு நார்மலாக டேப்பில் வர வாட்டர் வந்து எடுத்து குடிக்கலாம், பட் கொஞ்ச நாளாக வந்து மெம்பரைனில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு டேரெக்டாக 2000 TDS வாட்டர் வந்து பைப்பில் வந்தது. ஸோ அந்த வாட்டரில் குளிச்சது அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 3 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் மொத்தமாக அண்ட் 2 மந்த்ஸ் முடிய போதே ஹேர்லாம் வந்து நல்லா க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து என்னோட கரண்ட் வெயிட் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ என்னோட கரண்ட் வெயிட் இன்னைக்கு காலையில் நான் செக் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா 66.8 kg இருக்கு. வெயிட் லாஸ் வந்து நான் ஸ்டாப் பண்ணும்போது 65.8 kg இருந்தேன். இப்போ வந்து ஒரு 1 kg கிட்ட கூடியிருக்கேன். அவ்வளோதான், ஊருக்கு போயிருந்தப்பயுமே வந்து நான் அன்லிமிட்டடாக சாப்பிட்டு தான் செஞ்சேன். பட் டெய்லியுமே வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணிடுவேன். ஸோ அதனால் எனக்கு வெயிட் வந்து சுத்தமாக ஏறவே இல்லை. அந்த 1 kg கூடதோட அப்படியே வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறமே கூட டெய்லியுமே வந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து 30 மினிட்ஸ் வந்து ஆரம்பிக் டான்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து நமக்கு ஒரு நாளில் ஒரு 30 மினிட்ஸ் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அண்ட் அதை நம்மளால ஈஸியாகவும் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறனால என்னோடய வெயிட் வந்து அதுலேயே தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அண்ட் இதுவுமே வந்து என்னோடய டார்கெட் வெயிட்லாம் வந்து கிடையாது. என்னோடய பிஎம்ஐ படி பார்த்திங்கன்னா 57லேருந்து 60 kg தான் இருக்கணும். நான் இப்போயுமே வந்து ஒரு 7 to 8 kg கூட தான் இருக்கேன். அண்ட் நான் கூடிய சீக்கிரம் வந்துட்டு மறுபடியும் ஒரு வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னுமே வந்து ஒரு 4 to 5 months கிட்ட ஆகும். ஏன்னா எனக்கு இன்னுமே வந்து அந்த கிளாஸ் வேணா வந்து போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 4 months ஆஃப் கிளாஸ் செஷன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹேர் ஃபாலுக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால என்னால் இப்போ சடனாக வந்து வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்குவேன். நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்காகவே உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் என்னோடய அடுத்த கட்டம் ஒரு 4-5 months கழிச்சு ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் ஆஃப் டயட் வந்து நான் பண்ணும்போது உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ அது வரைக்கும் வந்து நான் மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்லேயே தான் இருப்பேன். சேம் 66 kg நான் வந்து மெயின்டைன் ஆகிட்டே தான் இருப்பேன். அண்ட் நிறைய பேர் வந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் நான் எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தெரியாது இல்லையா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் 78.9 kg இருந்தேன். அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக ஒர்க் அவுட் அண்ட் டயட் வந்து பண்ணதில் ஒரு 12 to 13 kg கிட்ட குறைச்சிட்டு 65.8 kg வந்திருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு 66.8 kg வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கேன். இதுதான் நம்ம பேசிகிட்டு இருந்த டைமில் பாட்டிலுமே வந்து நல்லா காஞ்சிச்சு. நான் அதுக்கு மேலே வந்துட்டு நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் நூல் வந்து சுற்றி வச்சுருக்கேன். அங்கே வந்து நம்ம ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா தண்ணி வந்து ஊற்றுறப்ப சில நேரம் வந்து பெயிண்ட் வந்து அலையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறனால அந்த இடத்துல மட்டும் ஆரஞ்சு கலரில் நூல் சுற்றிட்டு மேலே கொஞ்சமாக ஒரு வெள்ளை கலர் நூலும் வந்து சுற்றி விட்டுருக்கேன். இதுக்கு யூஸ்வலாக வந்துட்டு ஹார்ட்வேர் ஷாப்பில் ஒரு திக்கான நூல் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து சுற்றினா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அது வந்து அன்றைக்கி எங்கிட்ட இல்லைங்கிறனால நான் இந்த நூல் தான் வந்து சுற்றியிருக்கேன். இதை நார்மலாக நம்ம ட்ரெஸ்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த நூல் தான். அண்ட் நம்ம வீட்டில் வந்து நிறைய மணி பிளான்ட் செடி இருக்குது. அதில் வந்து ஒரு சின்ன செடியை வேரோடு வந்து எடுத்துகிட்டு வேரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலில் வந்து தண்ணி ஊற்றி உள்ளே போட்டு வச்சுருந்தேன். அண்ட் இந்த மணி பிளான் செட்டப்பே வந்து நான் இப்போ கிச்சனில் தான் வந்து வைக்க போகிறேன், இந்த சிங்க்கு பக்கத்தில் உள்ள ஏரியாவில். ஸோ அங்கே வச்சோம் அப்படின்னா நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணும் போது இந்த தண்ணிலாம் வந்து இருக்கும் போது நல்லா பார்க்குறதுக்கு க்ரீனிஷாக இருக்கும். பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு பையனை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டு வந்துட்டேன். நான் அவனுமே வந்துட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஏதாச்சும் சாப்பிட்டு கொடுத்துட்டு தூங்கினதுக்கப்புறம் மறுபடியும் எங்களோட ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் அதுலேருந்து தான் வந்துட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி ஒரு சில புக்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து 4+ இயர்ஸ்க்கான புக்ஸ், வந்து 200+ ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன்.
and makes 8 words. Very good. இப்போ இந்த பிக்சர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பிக்சர்ஸோட ஃபஸ்ட்டு லெட்டர் என்னன்னு சொல்லி நீ எழுதுன அப்படின்னா உனக்கு ஒரு சைட் வேர்டு வந்து கிடைக்கும். ஓகேயா? இது என்ன பிக்சர்? ட்ரீ. வாட் இஸ் த ஃபஸ்ட் லெட்டர் ஃபார் ட்ரீ? டீ. அடுத்த பிக்சர் என்னது? ஹவுஸ். வாட் இஸ் த ஃபஸ்ட் லெட்டர்? அது ஹவுஸ் கிடையாது, ஹட்டு. வாட் இஸ் த ஃபஸ்ட் லெட்டர் ஃபார் ஹட்? ஹைச். வெரி குட். எழுது. என்னது ஒரு சைட் வேர்ட்? ஓகே. ஓகே, இப்போ நான் காட்டியிருக்கிறது வந்து ஒரே ஒரு ஆக்டிவிட்டி தான். இந்த மாதிரி வந்து 200 ஆக்டிவிட்டி கிட்ட இருக்கும். நம்மளோட குழந்தைங்களோட பிரெயினை வந்து ஷார்பன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெரி குட். இப்போ பீகாக்கிங்களுக்கு தெரியுமா? தேடு. ஸோ எங்களோட ஆக்டிவிட்டி டைம் வந்து இப்படி தான் இருக்கும். ஏதாச்சும் வந்து இந்த புக்கை திறந்து வச்சோம் அப்படின்னா நிறைய க்ரியேட்டிவிட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட வந்து ஒரு ஹாஃப் அன் அவர்லேருந்து 45 minutes கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது அவன்கிட்டே வந்துட்டு நிறைய க்வெஸ்சன்ஸாக கேட்டு ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அவனுமே வந்து ஷேர் பண்ணுவான். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம டெய்லியுமே வந்து பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் ஆச்சு நம்ம குழந்தைங்க கூட உட்காந்து பேசணும். அவங்களுக்குள்ளே என்ன நடக்குது, ஸ்கூலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்கக்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பழகும் போது அவங்க வளர வளர நிறைய விஷயங்கள் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.